Hi friends, ellarkum vanakkam. Welcome to our channel List Talks. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதம் திருவிழா நடந்துட்டுருக்கு. டைம் இல்லாதனால இந்த பாரதம் திருவிழாவை 11 நாளில் முடிக்கிறாங்க. 11 நாளும் என்னென்ன நடக்குங்கிறத நான் இந்த வீடியோ தம்ப்னைல போடுறேன். அதில் என்னென்னக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி திருக்கல்யாணம். அதனோட வீடியோ தான் நான் இன்றைக்கி இங்கே ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஐயர் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காரு, அதையும் கேளுங்க. இந்த கல்யாணத்தை வந்து பார்க்குறது அவ்வளோ புண்ணியமா. இதில் நாங்களும் பொண்ணு வீட்டுக்காரராக உட்காந்துருக்கோம். சாமிக்கே பொண்ணு வீட்டு சார்பாக உட்கார்றது ரொம்ப பெரிய புண்ணியம்னு சொன்னாங்க. இந்த கல்யாணத்தை பார்க்குறது அதை விட பெரிய புண்ணியமா. யாராச்சும் இந்த கல்யாணத்தை நேரில் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் மறக்காமல் பார்த்துக்கோங்க. வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகவே நாங்கள் ரெண்டு பார்ட்டாக போடுறோம். இது ஃபஸ்ட் பார்ட்டு, இதனோட கண்டினியூஷனாக பார்ட் 2 வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேரருளியமாக வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். அத்தமான சாந்திரன் பருமானம்
வந்து ஹாப்பி ஓடுமா காசி யாத்திரை சொல்லுவாங்க காசி யாத்திரைனா மாப்பிள்ள போச்சுட்டு பொங்கலை விட்டு வெளியே போட்டு வரோம் கல்யாணம் ஆனா எனக்கு நான் காசிக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுட்டு காசிக்கு போயிட்டு வரோம் வேற கல்யாணம் புள்ள என்ன பண்ணுமா பிள்ளைக்கு மச்சாங்க வர யாராவது போயிட்டு சமாதானம் பண்ணி பாத பூஜை பண்ணி வட்டியெல்லாம் போட்டு மாப்பிள்ள போச்சுட்டு காசிக்கு போகாதீங்க உனக்காக என்னுடைய தங்கையை என்னுடைய அக்காத அழகா உனக்கு சீர்வரிசையெல்லாம் கொடுத்து நகை நெட்டி சீர்வரிசை ராஜ மரியாதையோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வாங்க மாப்பிள்ள தங்கலுக்கு போலாம் அப்படிவாங்க அப்போ இல்லப்பா இடவாசிகள்லாம் ஏறிந்து போகுது ஒன்னா ஒண்ணுதான் அப்படி சொல்லும் போது உடனே மறுபடியும் வச்சாங்க போயிட்டு காதை விட ஏறும்பா என்ன பண்ணிக்கிறேன் மெட்டி போட்டு கையில ஒரு கொடைய குடுத்து நெல் அதாவது வெயிலே படாம பந்தல்கிட்ட போறோம் அழகா தெரு வாசலால இருந்து வந்த காலத்து வைக்கும் போது வெட்டிமா நினைக்கணும் அப்ப அந்த மாசம் வந்து கேட்ட உடனே மாப்பிள்ளைக்கு மனசு மாறணுமா ஆஹா ஆமா கல்யாணம் பண்ணிக்கலாம் தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை கட்டினா சவுண்டு கேட்ட உடனே மாப்பிள்ளைக்கு ஆசை வருமா கல்யாண ஆசை அந்த மாதிரி மாப்பிள்ளைய வந்து அழகா சீர்வரிசையோடு நம்ம கூப்பிட்டு போயிட்டு உட்காந்து தாலி கட்டோம் அந்த மாதிரி சாங்கியம் வந்து மனுஷாளுக்கு நடத்தது பெரிய விஷயம் ஆனா சுவாமிக்கு வந்து சாங்கியமா சொல்லிருக்கோம் அவ்வளவுதான் கூட்டாடி காச யாத்திரைக்கு போகாம தாயில போயிட்டு வந்து பகவத்கீதை கையில குக்கு குக்கு பச்சையே இருப்பாராம் எனக்கு கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணும் விசிறிய தோல்வி விசிறமா இந்த மாதிரி ராஜ மரியாதை எல்லாம் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணி அப்படியேப்பட்ட ஒரு பாக்கியம் நம்ம பிரம்மதேச கிராமத்துல அழகான முறையில திரௌபதிக்கு திரௌபதியுடைய ஆயத்தாண்ட திருக்கல்யாணம் பண்ணும் போது கன்னி பெண்கள் யாராவது இருந்தால் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் என்னோட தோஷங்கள் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணோம் அதே மாதிரி குமாரர்கள் கல்யாணம் ஆகாத வசங்க யாராவது இருந்தா நீண்ட நாளா 30 ஆச்சு 32 ஆச்சு இருக்கும் போது அவங்க காரணம் என்னுடைய தோஷங்கள் எல்லாம் போய் காசிக்கு போயிட்டு வந்தா என்ன புண்ணியம் கிடைக்கணும் அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கணும் நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி காசிக்கு போயிட்டு என் கர்ம வழியெல்லாம் தீர்த்துட்டேன் இதுவே நான் கிரகஸ்தானம் ஆகிறேன் கிரகஸ்தான வீட்டுக்கு நான் அழகா குடும்பஸ்தானம் ஆகிடுறேன் அப்படின்னு சுவாமியை வேண்டணும் இந்த மாதிரி வேண்டும் போது எல்லா தோஷமும் போகுமா அப்படியேப்பட்ட ஒரு அழகா ஒரு தாய் தகப்பனுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் பெரிய பாக்கியம் அந்த தாய் தகப்பனுடைய ஸ்தானத்துல ஒரு வரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதம் பெறதுக்கு எண்ணத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கடவுளுக்கு சங்கல்பம் பண்ணக்கூடிய வாக்கியம் கடவுளுக்கு அழகான முறையில நான் உனக்கு அப்பா அம்மாவா வரேன் அப்படி சொல்லக்கூடிய வாக்கியம் இருக்குது அந்த மாதிரி ஒரு வாக்கியம் குமார சேகர் நாயக்கர் குமாரகேசரி ஆகிய தம்பதிகள் அழகான முறையில பிள்ளைக்கு அப்பா அம்மா வந்து உட்கார்ந்து இருக்காங்க பிள்ளைக்கு அப்பா அம்மா யாரு தசரதனா சக்கரவர்த்தியாக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அசியா தில்லியவதா குமார வராயா குமாரன்னாக்கா என்னுடைய குமாரனா என்னுடைய பையனா நானே கைங்க மன்னிக்கிறேன் அசியா தில்லியவதா குமார்த்தி அப்படின்னா குமார்த்தி சுத்தமான தமிழ அது ஜன மகாபிஷி குமார்த்தி அதாவது என்னுடைய பொண்ணே குலதேவதையும் சாட்சாய் இஷ்டதேவதையும் சாட்சாய் அக்னி சாட்சாய் எல்லோருடைய சாட்சாகும் அழகான கன்னிகாதான பாலிகாதானம் அதாவது பாலிகாதானக்கா பாலிகாதானம் ஒரு விட்டு பால விட்டு தானமா கொடுக்குறேன் யாரு பொண்ணு பால விட்டு கொடுக்கணும் பால் என்ன பால பசும்பால பச்சை பால் விட்டு வந்து எத்தனை பால கொடுத்து விட்டு அந்த பெண்ணை அவங்க கொடுக்கணுமா இமாம் மனப்பிரசாத் தேவி அப்படின்னா வரப்பிரசாரமான பொண்ணை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியேப்பட்ட ஒரு பாக்கியம் அழகான கட்சியில் இந்த வாக்கியத்துல கட்சியிலே இதை பார்க்கக்கூடிய பாக்கியம் அனைவருக்கும் கட்சியில் பாக்கியம் கண்டிப்பா அதாவது மாமல்லி உங்க கல்யாணத்துக்கு போகும் மாமல்லியை சாப்பிடும் போது அந்த தாலி கட்டாங்களோ இல்லையோ நான் திட்ட கம்பெனி நாளைக்கு வந்து விடையாந்துடும் மொழி கேட்டு ஆனா அப்படி கிடையாது ஒரு மாமல்லி தானம் பண்ணும் போது பொண்ணை ஆசீர்வாதம் போய் சாப்பிடணும் அதுதான் ஒரு பெரிய பாக்கியம் நீ கல்யாணம் எதாவது போட்டேன் நல்ல வழிஞ்சிருந்தோம் போயிட்டேன் நாமளான வாழ்க்கை அந்த பெண் குழந்தைகள் ஆதரவு பண்றோம் அப்படியேப்பட்ட வாக்கியம்
அந்த மஞ்சள் ஆட்டி போடும்போது கையில காலில் செருப்பு இல்லாமல் போடணும். காலில் வந்து எப்ப செருப்பு போட்டு செருப்பு போட்டு அந்த அச்சதியை தலைமையில போடுறாங்களோ அந்த ஆசீர்வாதம் செல்லாது. காரணம்னா தேவடன் நடந்து போகும்போது எத்தனை பேர் எச்சம் வந்துருக்காங்க, எத்தனை பேர் வழியில போயிருப்பாங்க, அதெல்லாம் வச்சுங்க, அதெல்லாம் போயிட்டு ஊர்லாம் சுட்டிட்டு அந்த அச்சதியத்தை அப்படியே என்ன பண்ணுங்க தூக்கி அடிக்கிறீங்க. சரி, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. இந்த அச்சதியை வந்து மூணு வரலாம் எடுக்கணும். இந்த மூணு வரல எடுத்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணோம்னா ஒரு பெரிய ஒரு ஆயிரம் காலத்து பயிராகவும் ஆயிரம் வருஷத்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு அறிகுறியாக அச்சதி. அப்படி அர்த்தம் இல்லாம் இதெல்லாம் சொல்லுங்க கல்யாணம், அதனால அதை சொல்ல முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றது. இந்த பாக்கியத்துல கிடையாது. அதனால என்ன பண்ணோம், மாங்கல்யத்தை ரெண்டு கையா அழகாக கண்ணை ஒத்திக்கணும். இந்த மாங்கல்யத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு பெரிய குடும்பம் கொடுத்திய பகவானே இது எனக்கு போதும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணோம். அந்த பிரார்த்தனை கிடைச்சதுனால இங்க வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஆன்மீக உள்ளங்களுக்கும் வராதவங்களுக்கும் வராதவங்களுக்கும் சேர்ந்து எல்லா பணங்களும் கொடுத்து எவ்வித துணியின்றி சக சௌபாகியத்தோட மனமோட வாழ்ந்து எல்லா விதமான சக சௌபாகியத்தை பெற்று உருவாறு வேண்டி வணங்கிக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைக்கிறோம். இந்த கல்யாணம் நடைபெறுவதற்காக காரணமாக இருந்த அன்பு உள்ளங்கள், இந்த கைவிரியில் செய்த அன்பு உள்ளங்கள், இந்த அழகான முறையில் பாரம் சொல்பவர்களுக்காக அருமையான நம்மளுடைய கிராமத்துல எங்க ஒவ்வொரு வருஷமும் விட்டு போயிடணும் நினைக்காம இந்த வருடமும் அந்த பாரம் சொற்பொழிவு நடந்து அருமையான முறையில் அந்த திரௌபதியினுடைய வள்ளால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீதாதேவி எப்படி ஒரு தர்மபத்தினியோ அந்த மாதிரி திரௌபதி அந்த திரௌபதியினுடைய பேரர்களோட நம்ம ஊடு பிரம்மதேசம் மேலும் மேலும் சுபிச்சுமா இருந்தாலும் தாத்தடைந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இந்த வீடியோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.